காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சக்தி. இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான நியூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை 4 டேஸுக்கு டூர் கூப்பிட்டு போகிறாங்க. என்னடா சென்ட்ரல் கவர்மெண்ட் டூர் கூப்பிட்டு போகுதா? ஆமாங்க, நம்ம மோடி தலைமையில் பார்த்திங்கன்னா காசிக்கு விட்டு போகிறாங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து காசிக்கு 4 நாள் டூரு, ஃப்ரீ தான், நோ காஸ்ட்டு. ஸோ அது எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, யார் யாருக்கு அது எலிஜிபிள் அப்படின்றத பற்றி இந்த நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசு வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கம் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரீசெண்டாக கிடச்ச நியூஸ் பார்த்தீங்கன்னா காசிக்கு கூப்பிட்டு போகிறாங்க டூரு, 4 டேஸ். யாருனாலும் போகலாங்க, இதுக்கு வயது வரம்புலாம் கிடையாது. 18 வயசுக்கு மேலே இருந்தால் போதும், நீங்கள் படிச்சிருந்தாலும் படிக்கலனாலும் ஓகே, யாருனாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சங்கத்தின் முக்கியத்துவம். ஸோ தமிழ் சங்கம்னா ஒன்றும் இல்லை, பண்டைய காலத்தில் நம்மளோட பாண்டியர்கள், சேர சோழர் பாண்டியர், ஸோ அவங்களாம் பார்த்திங்கன்னா அமைத்து கொடுத்த ஒரு சங்கம் தான் தமிழ் சங்கம்னு சொல்லலாம். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக எல்லாமே கொடுத்துருக்காங்க, தமிழ் சங்கத்தை பற்றி, ஏன் இந்த டூர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, எதுக்காக, என்ன நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கான ரயில் அட்டவணைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பப்போ ட்ரெயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 குழுக்களாக பிரிச்சுருக்காங்க. அந்த 12 குழுக்கும் 216 மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஸோ இது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா நவம்பர் 16லேருந்து டிசம்பர் 13 வரையும் இருக்குது. ஸோ அந்த ட்ராவல் ரைட்டிங்களா, ஸோ 16ஆம் தேதி புறப்படும் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் எப்போ புறப்படுது, ட்ரெயின் நம்பர் என்ன, அங்கே எவ்வளோ நேரத்துக்கு சேருது, ஸோ எல்லா டீட்டெயிலும் அதில் பார்த்துப்பாங்க. அடுத்தது கல்வி திட்ட அட்டவணை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் 12 கேட்டகிரியாக சொன்னேன், ஸ்டூடெண்ட், ஆர்டிஸ்ட், டீச்சர்ஸ் எல்லாருமே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டு நீங்கள் டூருக்கு போனீங்கன்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கலாச்சார நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கான ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காசி வருகை கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் இங்கேருந்து காசிக்கு போய் ரீச் ஆகிட்டீங்கன்னா, ஸோ ஒவ்வொரு டேவும் நான் 4 டேஸ் சொன்னேன், ஒவ்வொரு டேஸும் நீங்கள் என்னென்ன விசிட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இதில் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம். ஸோ 4-1, 4-2, 4-3, 4-4. ஸோ இந்த டேட்டில் வந்து நீங்கள் எந்தெந்த இடத்துக்கு பிளேஸுக்கு போக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் இதை விசிட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து பிரதிநிதிகள் 12 குழுக்கள், துணைத் தலைப்பின் கீழ் 12 குழுக்களாக இருப்பாங்க. அதாவது ஒன்றும் இல்லைங்க, மொத்தம் நான் 256 பேர் சொன்னேன். ஸோ அதில் 200 பேர் பிரதிநிதிகள்னால் நாம், அதாவது ட்ராவல் பண்ணுறாங்களே அவங்க, மீதி ரிமைனிங் இருக்கிற ஒரு 12-20 பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வழிகாட்டி, ஒரு கைட்லைன்ஸாக இருப்பாங்க, சரிங்களா? ஸோ எங்கே கூப்பிட்டு போகணும், என்னென்ன பண்ணணும் சொல்லிட்டு அவங்க தான் உங்களுக்கு கம்ப்ளீட் ஃபுல் அண்ட் ஃபுல் கைடு எல்லாமே அவங்க தான் கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு டீட்டெயில் என்னென்ன இருக்குது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இது விவரமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க வருது என்னென்னா பிரதிநிதிகளுக்கான தகுதி, என்னென்ன தகுதின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் இதுக்கு நீங்கள் என்னென்ன தகுதி அப்படின்னு சொல்லிட்டு இதை விட டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 12 குழுக்களாக பிரிப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி இதுக்கு நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு ஒரு லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நான் அதை கடைசியாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பதிவு செய்யறதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதில் இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1500 பே பண்ணணும். என்ன ப்ரோ நீங்கள் ஃப்ரீன்னு சொல்லிட்டு இப்போ 1500 பே சொல்லிட்டீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. 1500 ஏன் பே பண்ண சொல்கிறாங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கேருந்து காசிக்கு போனால் ஒரு ஷீட்டுக்கு நீங்கள் ட்ரெயின் புக் பண்ணால் கிட்டத்தட்ட 1500 ஆகும், இல்லைங்களா? சப்போஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டு நீங்கள் போக முடியாது, தவிர்க்க அதாவது போக முடியாத சுச்சுவேஷன் உங்களுக்கு அமைஞ்சிச்சுன்னா அந்த அது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் ஆகிட்டோம் நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணணும், ரைட்டுங்களா? ஏன்னா சப்போஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டு அந்த ட்ரெயினுக்கு போகாமட்டிங்கன்னா ஒரு டிக்கெட்டுக்கான அந்த சீட் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகுது இல்லையா? ஸோ அந்த சீட் வந்து காலியாக தான் போகும், வேறு யாரும் ஃபில் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ 1500 நம்ம கட்டணும். சப்போஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டு காசிக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க, நீங்கள் போயிட்டீங்க, காசி ரீச் ஆகிட்டீங்கன்னா ஒன்ஸ் அந்த அமௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ அது கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ அது என்னென்ன கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 குழுக்களாக சொன்னால் 12 கேட்டகிரியில் கூட்டு போகிறாங்க. நவம்பர் 17லேருந்து டிசம்பர் 16 வரையும் இந்த டூர் இருக்குது. ஸோ யார் யார் அப்ளை பண்ணலான்னு சொன்னால் இன்க்ளூட் காலேஜ் ஸ்டூடெண்ட் கூட அப்ளை பண்ணாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வியூ பண்ணுறேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா என்னையே எடுத்துக்காங்க. ஸோ நான் என்னோட நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் லைவாக. ஸோ லைவாக நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன், ஜஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஜை கிளிக் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஷோ ஆகுது. ஸோ இதில் சிம்பிளாக நார்மலாக நீங்களே டிஃபால்ட்டாக ஃபில் பண்ணலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க, ஸோ பேர் கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் லாஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க, அண்ட் தென் ஜெண்டர் மேலாக ஃபீமேலாக ஃபில் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஜ், உங்களோட ஏஜ் டைப் பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி கேட்டிருக்காங்க, ஸோ கண்டிப்பாக மெயில் ஐடி கொடுங்க. பிகாஸ் உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு அதுதான் ஒரு வசதியாக ஒரு இது இருக்கும். அடுத்து தென் மொபைல் நம்பர் முக்கியங்க, கரெக்டாக போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கால் பண்ணி இதோட டீட்டெயில் சொல்லுவாங்க. சப்போஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டா இது மூலிமா தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க, ரைட்டுங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட்டஸ் நிலை கேட்குறாங்க, தமிழ்நாடு கொடுங்க, ஸ்டேட் சாரி. அடுத்து தென் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட், அண்ட் தென் கோவிட் நீங்கள் தடுப்பூசி போட்டிங்களான்னு கேட்குறாங்க. எஸ் கொடுங்க, கண்டிப்பாக தடுப்பூசி கண்டிப்பாக போட்டே ஆகணும். அடுத்தது எப்போதாவது பயணம் செய்திருக்கான்னு கேட்குறாங்க. காசிக்கு நீங்கள் எப்போது போயிருக்கீங்களா? ஸோ அது கொடுத்து போயிருந்தால் ஓகே, இல்லைனா ஃபில் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் எம்டியே விட்டுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் கேட்டிருக்காங்க, ஆதார் கார்டு, பேன் கார்டு, லைசன்ஸ், டிரைவிங் லைசன்ஸ் எதுனாலும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டாக இருக்கணும், 1 MBக்குள்ளே இருக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரெயின் பார்த்தீங்கன்னா டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 4 ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் நீங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், என்னைக்கு என்றைக்கு போகிற மாதிரி. சப்போஸ் நீங்கள் இந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ட்ரெயின், ஸோ அடுத்து அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ட்ரெயின், ஸோ அந்த மாதிரி சைமல்டேனியஸாக இருக்கும், ஓகேவா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் காலேஜ் ஸ்டூடெண்டாக இருந்தால் உங்களோட யூனிவர்சிட்டி நேம் அவர் உங்களோட காலேஜ் நேம் டைப் பண்ணுங்கள். ஸோ கேர்ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள். ஸோ ஆக்சுவலாக என்னோட நேம் காலேஜ் நேம் நான் டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாக்ஸில் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி, அதாவது நீங்கள் இப்போது படிக்கிறீங்க இல்லையா காலேஜ், நீங்கள் என்ன கோர்ஸ் ரிலேட்டடாக படிக்கிறீங்க, ஆர்ட்ஸா, மெடிக்கலா, இன்ஜினியரிங்கா? ஸோ இது நீங்கள் என்ன கேட்டகிரிலோ எடுத்துக்கோங்க. நான் இன்ஜினியரிங் கொடுக்குறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மற்ற நடவடிக்கை, நீங்கள் ஏதாச்சும் என்சிசியில் இருக்கீங்களா, ஸ்போர்ட்ஸ் இருக்குன்னு டிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். பிகாஸ் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மட்டும் தான் போக முடியும், சரிங்களா? கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனை கொடுத்தீங்களா. ஸோ டீட்டெயில் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு ஒன்ஸ் ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும். ஸோ காய்ஸ் இவ்வளோ தான் ஈஸியாக பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்களே அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக காசிக்கு போயிட்டு வாங்க, ஃப்ரீ தான். ஓகே காய்ஸ், இப்போ நான் கொஞ்சம் ப்ரேக் எடுத்துக்கிறேன், அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது சைனிங் ஆஃப் சக்தி. பை பை, சி யூ ஆல் அண்ட் டேக் கேர், பை.